ஓம் தட்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம், குருவே சரணம். ஓம் தட்சத். பகவான் விஸ்வ மகாமுனி அருளிய விஸ்வோபனிடதம் சாட்சியாயிரு சாந்தி பெறுவாய். இன்றைய போதனை தொடக்கம் 41, முடிவு 45. 41 முதல் 45வது போதனை வரை இன்று பார்ப்போம். ஓம் தட் சத். போதனையின் 41. தனக்குத்தானே உண்மையாயிருந்தால் உண்மையாயிருத்தல் என்பதில் எல்லாம் அடங்கும். தன்னை ஏமாற்றாமல் இருந்தால் எல்லா மாசும் தானே நீங்கி உள்ளது உள்ளபடி தானே பிரகாசிக்கும். மறைப்பு என்றால் கூடவே துக்கம் உண்டு என்பது அர்த்தம். எங்கு சீக்ரெட் உண்டோ அங்கு பலகீனம் உண்டு. அடுத்தவனுக்கு தெரியப்படுத்தாமல் ஒருவனுக்கு எந்த விஷயமாயிருந்தாலும் அது குற்றமானதே, சின்ஃபுல். அதனால்தான் மறைக்கிறான். தான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்பது ஆந்தரத்தில் யாருக்கும் உண்டு. கவியின் 42. பசிக்கிறது என்பதும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுவதும் இது வாச்சியார்த்தமாகிய அகங்காரிக்கே என்று இன்னுமா பிரித்து பார்க்கவில்லை? திரிபுடிக்குட்பட்டது என்று பார்த்து பழக வேண்டியதுதானே. சிறிது ஏமாற்றம் அடைந்தாலும் உடனே சாட்சியை பிடிக்க வேண்டியதுதானே. பொறுப்பது அகங்காரிதான். சாட்சியை பிடித்தால் திடமாவது சல்லிசு. கீதையில் பொறுமைதான் முதலில் சொல்லப்பட்டிருப்பது. இரட்டைகளை பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், பொறுமை வந்தால்தான் சாட்சிபாவம் கைகூடும். 42 பகுதி பி. எல்லா நூல்களிலும் சாட்சி வற்புறுத்தப்பட்டுள்ளது. நமக்கும் அனுபவத்தில் உள்ளது தானே. இன்னும் கண்டினியூட்டி வேண்டும். இண்டிவிஜுவாலிட்டியை விடமாட்டேன் என்பதால் தான் மற்ற சந்தேகங்கள். சகுன கடவுளை நிந்தனை செய்தால் கஷ்டம் வருமோ? இன்னும் புனர்ஜென்மம் உண்டோ? உடம்புக்கு நோய் வந்தால் முன்னேற்றம் தடைபடுமோ? இதெல்லாம் முன்னே சொன்ன காரணத்தால் தான் திடமான சாட்சியை பிடித்தால் எது எப்படியானால் எனக்கு சாட்சி என்ன? எனக்கு சாட்சிக்கு என்ன? பசிதாகம் பிராணனுக்கும், மோக தூக்கம் மனதிற்கும், சுரம் உடம்பிற்கும், பந்தமோட்சம் அகங்காரிக்குமே. போதனை எண் 43. ராமகிருஷ்ணர், சங்கரர், காந்தியார் செய்தாலும் சொன்னாலும் சொல்வது சொல்லாவது குற்றமுடையாதாகவே இருக்கும். ஏன்? சொல்லும் செயலும். அதனால்தான் வேர்ல்ட்லி ரிலேட்டிவ் தானே. அதனால்தான் மௌனமாக சின்முத்திரை. ஒன் ஷுட் ஃபீல் த ரியாலிட்டி, நோ அதர் வே. போதனை எண் 44. சொல்லும் செயலும் குற்றமுள்ளதே. யாருடையதாயிருந்தாலும் அகங்காரத்துடன் கூடினால் எல்லாம் குற்றமே, இல்லையென்றால் எல்லாம் நல்லதே. போதனையின் 45. வயோதிகரும் குணமாகாத நோயாளியும் கூட காமாதிகளிடமிருந்து நீங்க முடியாதிருப்பதேன்? இந்த உடம்பு போதாதென்றும் இந்த உடம்பு போவதென்றும்
இதை கொண்டு எண்ணங்கள் நிறைவு ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும், நன்கு தெரிந்தும் காமாதிகளை வளர்த்து வருவதை உணர்கிறோம். தெரிந்தும் தெரியவில்லை என்பது வெளிப்படை. ஆகையினால் பெரியவர்கள் ஆன்மா நூல் முதலிய உதவியுடன் தெரிந்தபடி நிற்க பழக வேண்டும். தெரிந்தபடி நிற்பவர்கள் பெரியவர்களே. விவேகம் வைராகியம் உபரதி ஏற்படாததால் மனோராட்சியம் நீடிக்கிறது. இந்த நீடிப்பிற்கு ஜென்மாந்திர வாசனை காரணமாக அமைகிறது. இன்று கவி 41 முதல் 45 வரை பார்த்தோம். மீண்டும் நாளை கவி 46 தொடங்குவோம். ஓம் தட்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம், குருவே சரணம். ஓம் தட்சத். நன்றி.